மச்சான் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடல. இப்ப எழுத்தாளங்கிறதுக்காக அவர்களை கூப்பிட்டுருப்பாங்களான்னு பார்த்தாக்க, என்ன விட தகுதியான, என்ன விட ஜெயமோகனை பத்தி உறுதியாக பேசக்கூடிய பல பேர் இந்த சபையிலே இருக்காங்க. இவ்வளவு பேரை விட்டு என்னை ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னா, கடைசியா திரு நடராஜன் சொல்ற மாதிரி ஒருமையில் அழைச்சிக்கிறதுக்கான உறவு உள்ள ரெண்டு பேர் நாங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதில் இன்னொரு தனித்துவம் இருக்கு. இனிமேல் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருமையில கூப்பிடுற நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 60 வயசுக்கு அப்புறம் யாரும் போய் கூப்பிடுவோம், ரெண்டு பேருக்குமே 60 ஆயிடுச்சு. ஆக என்னோட நண்பனோட 60ஆம் கல்யாணத்தில் அவனை வாழ்த்துறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஏன் 60ஆம் கல்யாணம் சொல்லி இன்றைக்கி மட்டும் 3 தடவை மாலை மாற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் பார்க்க அப்புறம் யாரும் அதுக்கப்புறம் எத்தனை தடவை மாற்றிக்கிட்டாங்க தெரியாது. நான் அவனுடைய நண்பராக இருந்து அவன் எனக்கு கொடுத்தது, இப்போ பாரதி பாஸ்கர் தனக்கு அவன் கொடுத்ததா ஒரு விஷயத்த சொன்னாங்க, பாபா சந்திரத்துறை சொன்னார், ஒரு முத்தையார் சொன்னார், எனக்கு அளவற்ற பிரியத்தை கொடுத்துருக்க. தமிழ் சூழல்ல ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனுக்கு அவ்வளவு பிரியம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அவ்வளவு சுலபமா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஏத்துக்கிறது அபூர்வம், எனக்கு அந்த பெருமை இருக்கு. என்ன இப்ப ஏத்துக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ கள்ளத்தனம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தோடையதான் வாங்கிப்பாங்க. ஒருவேளை கால இயந்திரத்துல ஏறி பின்னாட்களுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால், 90களோட ஆரம்பத்துக்கு 2000ஆவது ஆண்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த பகுதிக்கு நான் போகத்தான் விரும்புவேன். அந்த காலகட்டத்தில் ஜெயமோன் பிஎஸ்என்எல் இருந்தோம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒரு தடவை கூப்பிடுவோம். கூப்பிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு குறையாம பேசுவோம். அவனுக்கு அந்த நேரத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுவான். பெரும்பாலும் தான் பேசுவான். நான் கேட்டுப்பேன், எனக்கு ஜெயமோகனோ அல்லது தேவதச்சனோ பேசும்போது குறுக்க பேசுறதுக்கு எனக்கு தோணாது. அவங்க ஏதோ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உடன்படுவேன், பல நேரத்தில் மாறுபடுவேன், ஆனாலும் கொடுக்க போக மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஃப்ளோ, அது ஒரு ஒழுக்கு. அதில் கொடுக்க போகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது ஓட விட்டு பார்த்துக்கிட்டு அது மாதிரி. அப்படி ஒரு தடவை 2001 அல்லது 2002 இருக்கலாம், ஒரு நாள் நான் எக்மோர் பிரான்ச்சில் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சு ஸ்டேட் பேங்க்ல வேலைன்னா பின்னி எடுத்துருவாங்க. 1 to 100 100 ரூபாய் எட்டணும். தப்பா எட்டு நீங்கெல்லாம் பாக்கெட்ல இருந்து காசு போகும். எப்பவுமே பதட்டமாவே தான் இருக்கும். அப்படி ஓஞ்சு வரும்போது ஜெயமோகனோட அப்போ மொபைல்லாம் வந்துடுச்சு. கூப்பிடுறோம், ஏ இவன் எங்க இருக்க? ஒரு குரல்ல ஒரு அவசரம், நான் எக்மோர் ஸ்டேஷன்ல இருக்கேன், வீட்டுக்கு போறதுக்கு ரயில் பிடிக்க போறேன். இந்த பாரு உனக்கு இப்ப என்ன வயசாகுது? 45 வயசாகுது. மிஞ்சி போனா இன்னொரு 20-25 வருஷம் இருப்போமா? அவ்வளவுதான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் எழுதி முடிச்சுடணும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துடாத, தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும். என்ன சொல்ற? ஆமா அப்படியே பண்ணலாம்னு வச்சுக்கேன். அப்புறம் வழக்கம் போல நான் அதை மறந்துட்டேன். அவன் தொடர்ந்து மறக்காம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கான், எழுதிக்கிட்டே இருக்கான், அசூலப்படுத்தான். அவன் சம்பந்தமா எனக்கு ஒரு பேராச்சரியம் உண்டு. இப்ப இதுவரைக்கும் அவனை இங்க மேற்கோள் காட்டி பேசின எல்லாருமே அவனோட புனைவு எழுத்து தான் மேற்கோள் காட்டி பேசினாங்க. அவனோட கட்டுரையிலிருந்து ஒரு வரியோ இல்லை அவனோட சர்ச்சைக்குரிய உச்சம் இவ்வளவு பெரிய சபையை இங்க கூட்டி இருக்கிறது அவனுடைய மணிவிழா. என் தலைமுறையைச் சேர்ந்த வேற எந்த எழுத்தாளருக்கும் இந்த கௌரவத்தை வாசகர்கள் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் வேற வேற ஒருத்தர் கேட்டா தருமபுரியில இருந்து வந்தேங்கிறா, இன்னொரு கேட்டா வாழைப்பாடுல இருந்து வந்தேன். நான் மேப்ல பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அந்த ஊருக்குலாம் எவ்வளவு நேரம் ஆகும் பயணப்படுறதுக்குன்னு சொல்லி. இப்படி தன்னிச்சையா புறப்பட்டு வந்த ஒரு மாபெரும் கூட்டத்தை அவன் உருவாக்கி இருக்கான். இது அவனுடைய மிகப்பெரிய பலம். அதுக்கும் சேர்த்தான் அவனை நம்ம வாழ்த்தணும். இந்த இது நானும் அவனும் இருக்கக்கூடிய முதல் மேடை இல்லை. அவனுடைய பேச்சுக்கு என்னோட பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது. நான் எனக்கு எவ்வளோ பேசுவேன், பவா சொன்ன மாதிரி
அந்த மாதிரி வேற வேற திசைகள்ல போறது, வேற வேற விதமான இலக்கிய அபிப்பிராயங்களை வச்சிருக்கிறது, அதெல்லாம் வந்து எங்களுடைய நட்புக்கு கொடுக்க வந்ததே இல்லை. அதை பொருட்படுத்த மாட்டோம். பல நேரத்தில் அவன் என்னையும் திட்டிருக்கான், அதெல்லாம் அவன் திட்டதுன்னு ஆரம்பிச்சுட்டா தயங்கவே மாட்டேன். யார வேணாலும் திட்டுவான், என்ன வேணாலும் திட்டுவான். நான் திரும்ப திட்டினது கிடையாது. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை நீண்ட கடிதம் ஒண்ணு ஒரு நண்பர் கெழி, அவ்வளோ வசவு, அவன் மேல கோபம், அவ்வளோ கோபம். அது ஒரு காலம் இருந்தது. அவன்கிட்ட இருபது பக்கம், இருபது பக்கம் சர்வசாதாரணமாக கடிதங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கதையும் ஒரு கடிதம் எழுதினாலே நமக்கு நேரம் சரியாக போகும். அப்போ அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று வேறு பண்ணுவோம். என்னுடைய நேர்காணல் ஒன்று சொல்புதித்தில் வெளியிட்டோம். அதுக்கு போயிருந்தப்போ நான் நாகர்கோயிலில் வந்து பேட்டி தரேன், நீ சென்னைக்கு வராத, இங்கே என்னோட அன்றாடம் வந்து என்ன சுதந்திரமாக விடாது. நான் அங்கே வந்திருந்தேன், இப்போ நான் ஆனந்தமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் போயிருந்தேன், கிட்டத்தட்ட ரெண்டு நாளோ ரெண்டரை நாளோ அந்த பேட்டி எடுத்தோம். சாதாரணமாக உரையாடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கையில் ஒரு குழந்தைகளோட இப்போ அஜியோட ஒரு நோட் புக் ஒன்று வச்சிருந்தேன், கோடு போட்டு நோட்டு ஒன்று வச்சிருந்தேன், ஒரு சின்ன. அதில் அப்பப்போ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டும் குறிச்சிக்கணும். இப்படி பேசிட்டு இருந்து நான் புறப்பட்டு வந்துட்டேன். ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு கூறியர்ல இவ்வளோ கண்டிக்க ஒரு பத்தே வந்து எழுபத்தஞ்சு பக்கம் அந்த பேட்டி நான் அவ்வளவு பேசியிருக்கேன் அப்படிங்கிறது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை படிக்கிறதுக்கே எனக்கே ரொம்ப ஆயாசமாக இருக்கு. அதை உட்காந்து எழுதியிருக்கான். அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவனுடைய கேள்விகள் அவன் மொழியிலையும் என்னுடைய பதில்கள் என் மொழியிலையும் இருக்கும். அப்படியான ஒரு ஞாபக சக்தியும் அப்படியான ஒரு கோத்துக்கொள்ளும் திறனும் உள்ள அடுக்கிக் கொள்ளும் திறனும் உள்ள ஒரு பர்சனாலிட்டியாகும். இவன் அந்த நண்பருக்கு ஒரு பதினஞ்சு இருபது பக்கத்துக்கு ஒரு கட்டுரை, ஒரு கடிதம், அது கடிதம் சொல்ல கட்டுரை சொல்ல தெரியல எழுதியிருந்தோம். அதை எடுத்துட்டு இன்னும் ரெண்டு நண்பர்களோட அவர் என்னை பார்க்க வந்தார். அதில் என்னையும் வச்சிருந்தோம். அதில் இருந்த இந்த வரிகள் ஞாபகம். இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேவதச்சனை பார்த்தேன், பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷபுத்திரனை பார்த்தேன், பத்து வருஷத்துக்கு முன்னாடி எம் யுவனை பார்த்தேன். அந்த பேரில் தான் நான் கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் சுதந்திரமா இருந்தேன், அது தனியாக பேசலாம். தமிழ் சூழலை பொறுத்த மட்டும் இல்லை, நிறைய எழுத எழுத நிறைய விரோதிகள் உருவாவாங்க அப்படிங்கிறது ஒரு தமிழ் உண்டு. ஏமோன் எவ்வளோ எழுதியிருக்காங்க யோசிச்சு பாருங்க, இப்போ எவ்வளோ விரோதிகள் இருப்பாங்க. அதில் என்னையும் திட்டிருந்தான். அப்போ எனக்கு சுறுசுறு கோபம் வந்துச்சு, எனக்கு நரம்பு தளர்ச்சி உண்டு, என்னால் தொடர்ந்து எழுத முடியாது. ஒருவேளை கம்ப்யூட்டர் வந்து அதில் தமிழை வந்து டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற வசதி வந்தேன்னா நான் எழுத்தாண்டே ஆயிருக்க மாட்டேன், கவிதை மட்டும்தான் எழுதிருப்பேன். அது இருபது வரி தான், ஆறு மாதத்துக்கு இருபது வரி எழுதினா போதும். அவ்வளோது நான் தேவதேவனை மனசில் வச்சு சொல்லலை இல்லை. அப்போது நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஆஃபீஸில் அப்போது கொஞ்சம் சரளமாக இருந்தேன். ஆஃபீஸுக்கு ஒரு ஸ்பெல் அப்படி இருந்தது எனக்கு. உள்ளே போய் ஒரு பேப்பர் பேர் ஆகிட்டு வந்து நான் சொல்கிறேன் எழுதிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வரி வரைக்கும் டிக்டேட் பண்ணேன். அவரும் ஆர்வமாக எழுத ஆரம்பித்தார். பாதி அது அதை ஒரு பத்து வரி போன உடனே திடீர்னு உள்ளோ எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான், இது ஏன் வேலை இல்லை. ஜெயமோகனுக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்கிறது அது இல்லை என்னோட பேர். அவன் நான் வேடிக்கை பார்க்குறேன். அவன் சொல்கிறது உடன்பாடு இருக்குது, மறுப்பு இருக்குது. அறம் தொகுப்பில் இருக்கிற பல கதைகள் மேலே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதை அவன்கிட்ட சொல்லவும் சொன்னேன். அவன் சொல்லிட்டான், இப்போ நீ சின்ன பையன் உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்ட்டான். அவன் என்னோட நாலு வயசு அவர்கிட்ட நாலு மாதம் பண்ண சின்ன இருந்தாலும் அவன் அவன் நான் சின்ன பையன் தான் வாங்கிட்டேன். அப்போது நான் உடனே அந்த பேப்பரை கொடுங்கன்னு வாங்கினேன், கிழிச்சு போட்டேன். போட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அவனுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது, அந்த பிம்பத்தை பற்றி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் ஒரு புத்தகம் தயார் பண்ணிகிட்ருக்கேன், வேறொரு காலம்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு என்னோட ரெண்டாவது கவிதை தொகுப்பு. இதில் இருக்கிற ஒரு கவிதையை படித்தா கூட அவன் அபிப்பிராயத்தை மாற்றிப்பான், அவனுக்கு அந்த சர்ப்ரைஸை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது சர்ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் அவன் என்னோடய கவிதைகளை ரொம்ப கொண்டாட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் அந்த சொல் புரியுதில் வந்து நேர்காணல் வந்து அந்த சமயத்தில் குற்றாலத்தில் கல்பச்சா நான் டிபி ராஜீவன் இந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி அது தமிழோட அந்த சமயத்தில் இருந்த இளம் தலைமுறை கூடின ஒரு கவிதை, பற்றை ஒன்று கவிதை.
பரிமாற்றம் கொடுக்கணும். இப்போ இந்த கடிதத்தை படிச்சு நான் வாங்கி கீழ்ச்சி போட்டதுக்கு 2 வாரம் கழிச்சு அவன் என்ன கூப்பிடுறான், என்னை கூப்பிடுறதுல அவனுக்கும் தயக்கம் இல்லை, போறதுல எனக்கும் தயக்கம் இல்லை. அது என்னுடைய எழுத்து வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அது. அது ஜெயமோகன் எனக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த சபையில இருக்கக்கூடிய நண்பர்கள அவ்வளவு பேருக்கு என்னுடைய பெயர் தெரியும். என்னுடைய ஒரு புத்தகத்தையாவது படிச்சிருப்பாங்க, ஒரு சிறுகதையாவது படிச்சிருப்பாங்க. இது மாதிரியான ஒரு கவனத்தை என் மேல படிய வச்சது ஜெயமோகன், அது சந்தேகமே இல்லை. என் மேல மட்டுமல்ல, என் தலைமுறையிலையும், எனக்கு முந்தின தலைமுறையிலையும், எனக்கு பிந்தின தலைமுறையிலையும் தமிழ்ல எழுத வந்த அத்தனை பேரை பத்தியும் ஒருவர் பாக்கி இல்லாம ஓரிரு வரிகளாவது அபிப்பிராயம் சொல்லாம அவங்க இல்லை. இந்த அளவு தனித்துவமான ஒரு விமர்சகர் தமிழ்ல இதுக்கு முன்னாடி வந்ததுல பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸையும் சேர்த்தா சொல்றேன். அவன் எல்லாத்தையும் பத்தி அவனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு, சொல்றான். இப்படி ஒரு கவனத்தை என் மேல படிய வச்சதுனால அவனுக்கு நான் ரொம்ப நன்றிக்குரியவனா இருக்கணும். ஆனா அவன் இருக்க விடாம அவனே பண்ணிருக்கான். எனக்கு ஒரு நண்பர், முன்னாள் நண்பர்கள் இன்னும் இருக்க, ராத்திரி ஒரு 9 மணிக்கு குடிக்காது இருப்பார், 10:30 மணிக்கு ஜெயமோகன் பிளாக படிப்பார், ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் கால் வரும், நான் அப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருப்பேன். உங்க ஏன் அப்படி எழுதியிருக்கான் அவன்கிட்ட தானே கேட்கணும் இல்லையா? அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் எனக்கு உடன்பாடான விஷயமா அது இருந்ததுன்னு சொன்னாக்க நான் அவன்கிட்ட முட்டு கொடுப்பேன். இல்லையா, அவன் இப்படி நினைச்சு சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு இப்படி ஒரு கோணம் இருக்கலையா எல்லாம் சொல்லி பார்ப்பேன். குடியதெல்லாம் கேட்க கூடாது, அவர் தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் எனக்கே அதுல வந்து மாற்று அபிப்பிராயம் இருக்கு, எதிரான அபிப்பிராயம் இருக்குன்னா சைலண்டா அவர் திட்டுறதை கேட்பேன். சரி, நம்ம தான் திட்டல, இன்னொரு திட்டுறதா கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரு எல்லாம் திட்டி முடிச்சுட்டு போன வச்சிருவாரு. அப்புறம் இவனுக்கு நான் நண்பனா இருக்கேங்கிறதுக்காக என்னோட உறவை முடிச்சுக்கிட்ட சக எழுத்தாளர்கள் கவிஞர்கள்லாம் இருக்காங்க, அதையும் சேர்த்தாவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதுக்கும் சேர்த்தான்னு அவனுக்கு நன்றி சொல்லிடுறாங்க.